ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு மேரேஜுக்கு போயிருந்தோம். அந்த வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. எங்கள் சர்ச்சில் இருக்கிற ஒரு பிலீவருக்கு தான் கல்யாணம். ஒரு பொண்ணு, பிலீவரோட பொண்ணு, அவங்களுக்கு கல்யாணம். இன்விடேஷன் வச்சுருந்தாங்க, ஜாலியாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிச்சது. ஏன்னா போக போகிற இடம் அந்த மாதிரி இடம், ரொம்ப நாள் போகணுன்னு ஆசை, இன்றைக்கி தான் எனக்கான வாய்ப்பு கிடச்சிது. கிளம்பிட்டோம். துணைக்கல கேம்ப் சொல்லிட்டு நம்ம ஐயம்பாக்கத்தில் இருக்குது. கிட்டத்தட்ட நம்ம 51 அங்கேருந்து ஆவடி அண்ணனூர் அந்த ரூட்டு அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா மேப் பார்த்தோம் போனேன், அந்தளவுக்கு நான் அந்த இடத்துக்குலாம் போனதில்லை. ஆட்டோ ஓடும்போதெலாம் பார்த்திங்கன்னா அரியவடி அந்த போயிருக்கேன், ஆனால் அந்தளவுக்குலாம் ஃபீல் பண்ணதே இல்லை. ரொம்ப நாள் ஒரு ஆகி போச்சு பார்த்தீங்களா. அதனால் எனக்கு ரூட்டெல்லாம் மறந்து போச்சுங்க. திடீர்னு போனோம், சூப்பராக இருந்தது இடம். உள்ள ஸ்விம்மிங் பூல்லாம் இருக்கு, ஆனால் நாங்கள் ஸ்விம்மிங் பூல் பார்க்க போல, கல்யாணத்துக்கு தான் போயிருக்கோம். அதனால் சில விஷயங்கள்லாம் பார்க்கவே இல்லை. ஆனால் நிறைய விஷயங்கள் புதுமையாக இருந்தது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த லைட் செட்டெல்லாம் பார்த்திங்கன்னா கல்யாணத்தில் எல்லோரும் போடுறது தான் இப்போ அதெல்லாம். ஆனால் அங்கே இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா நல்லா இருந்ததுங்க. இடம் நல்ல ஒரு, அங்கே மகாபலிபுரம் போயிருந்தோம் அந்த ஒரு கேம்புக்காக, சர்ச்சில் கூப்பிட்டு போயிருந்தாங்க, அந்த இடம் மாதிரி இருந்தது. கல்யாணம் வந்து பார்த்திங்கன்னா திருவான்மையூரில் நடந்தது. ரிசப்ஷன் தான் இங்கே நடந்தது. ரிசப்ஷனுக்காக தான் நாங்கள் போயிருக்கோம். கல்யாணம் திருவான்மையூருக்கு நாங்கள் போகல. பொண்ணு மாப்பிள்ள பார்த்திங்கன்னா திருமணம் முடிஞ்சு அங்கேருந்து இங்கே வரதுக்கு கிட்டத்தட்ட 2.5 hours ட்ராவலுங்க. எப்போ தான் வந்து சிறப்புறாங்க தெரியல. ஏன்னா அவங்களையும் குறை சொல்ல முடியாது, அவ்வளோ ட்ராவல் அது, அங்கேருந்து வரணும் அவ்வளோ தூரத்துலேருந்து. ஆனால் 6:30 ரிசப்ஷன் போட்டாங்க, அதனால் நாங்கள் 6:30 வந்துட்டோம். வந்துட்டு யாருமே இல்லை, நாங்கள் மட்டும் தான் இருக்கோம். சரி சுற்றி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி பார்த்துட்ருக்கோம். இதெல்லாம் அந்த மரம் வெட்டி அந்த மெட்டி மரத்தை எடுத்துகிட்டு வந்து போட்டுருக்காங்க, தெரியுதா? அதுக்கு வந்து நம்ம ரோட்டில் அந்த ரோட்டி நான் வருதா, அப்புறம் அதை தூக்கி போட்டுமே. அழகா கட்டிருக்காங்க. சும்மா குத்து மதிப்பா தான் போடணும். பாருங்க கல்யாணத்துக்கு எதுக்கு வந்துச்சுன்னா இதுதாங்க வந்துருக்கு. நமக்கு பார்த்து சொல்லுமா, ஆ சுட்டுச்சுப்பா, அவ்வளோதான் இரு, அவ்வளோதான் குண்டு போடணும். அக்கிக்க 4 குண்டு, இதே 4 சுட்டு, 3 சுட்டுச்சப்பா. ஆ இது அதோட முடிச்சிடலாம், அவ்வளோதான் முடிஞ்சிச்சு, கிளம்பு. என்னாச்சு? ஏரியா இது வந்து நான் யூடியூப்ல பார்த்த வர இங்க சம்மர் கேம்ப் நடத்துறாங்க. அதாவது விளையாட்டுகள் அவங்களெல்லாம் ஒரு நாள் அவுட்டிங் போட்டு வர மாதிரிலாம் இருக்குது. லீவ் டைம் பசங்களுக்கு போதும். கல்யாணத்துக்கு வந்துட்டு என்ன பண்றது பாத்தீங்களா? பொண்ணு மாப்பிள்ளி வந்துட்டாங்க. மணி பார்த்தீங்கன்னா 9 ஆக போதுங்க. பொண்ணு மாப்பிள்ளி வந்துட்டாங்கன்னா எல்லாரோட மைண்ட் செட் எப்படி தான் இருந்தது, வந்தது லேட்டு, இதில் வேற உங்களுக்கு ஃபோட்டோவா அப்படின்னு இருந்தது. ஆனால் இன்றைக்கி அவங்க தாங்க ஹீரோ ஹீரோயினி, அவங்க எப்போ வந்தாலும் சரி நம்ம அவங்களுக்கு மரியாதை கொடுத்தே ஆகணுங்க அப்படின்னு சொன்னோம்.
நானும் கேசர் நல்லா இருக்குதான். அது பிரெட் அல்வா, தப்பு தப்பா சொல்லுது. சீக்கிரமா போயிடுவோம். ஆனா அந்த சிக்கன் 65 அதாவது சாப்பிடறதுக்கு எப்பவுமே லேட்டா தான் போவோம் எல்லாருக்கிட்டையும் பேசிட்டு. ஆனா இன்னைக்குதான் வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் வாட்டியும் என்னோட இலையில சிக்கன் 65 வந்திருக்கு. ஏன்னா சாப்பிடவே மாட்டோம். இன்னைக்குதான் ஃபர்ஸ்ட் பண்ணிருக்கோம். கொஞ்சமா இருக்கு பருமாற சொன்னா மேல கொட்டிட்டு போயிருக்கோம் பாருங்களேன். வீடு பொதுவாக ஒரு கிறிஸ்டின் மேரேஜுக்கு நான் சொல்கிற ஒரு விதங்கள் சொல்கிறேன் பாருங்கள். ஒரு இனிமையான ஒரு ஆண்டவர் பாட்டை நீங்கள் போட்டிங்கன்னா உண்மையாகவே சொல்கிறேன், அந்த மேரேஜ் ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்ட மேரேஜுங்க. இதை நான் ரொம்ப நாள் சொல்லணும் நினச்சேன். சில பேர் இதை எப்படி எடுத்துப்பீங்கன்னு தெரியல. ஆனால் நான் வந்து என் மனசில் அப்படியே வச்சுக்க முடியாதுல்ல, உங்கள்கிட்ட தான் சொல்ல முடியும், சொல்லிடுறேன் சரிங்களா. மேக்ஸிமம் சினிமா பாட்டை அவாய்ட் பண்ணுங்கள், அது நல்லதுன்னு நினைக்கிறேன். இந்த கல்யாணத்துக்கு வந்து யாருக்கும் சந்தோஷமோ இல்லைங்க, கிட்ஸுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷங்க. அவங்களுக்கு என்டர்டைன்மெண்ட் பண்ணுற மாதிரி நிறைய விஷயங்கள் வச்சுருந்தாங்க, அவ்வளோ நல்லா இருந்ததுங்க. நிறைய விஷயங்கள் இதெல்லாம் திருவிழா கொண்டு வச்சுங்க. ஒரு விஷயமும் 50 ரூபா 60 ரூபா கேட்பாங்க. இங்கே எல்லாமே ஃப்ரீ. கல்யாணம் சூப்பராக இருந்துச்சு, ஜாலி. உம்மை விடனா வேற யாரை நம்புவே, உம்மை விடனா வேற யாரை நம்புவே, ஆதரவாய் வந்திரே கரவிழுத்து நடத்தி சென்றே, ஆதரவாய் வந்திரே கரவிழுத்து நடத்தி சென்றே, உம்மை விடனா வேற யாரை